Good morning, students. Today we have learned the topic year and leap year. Already you know year and leap year. Year na how many days? Leap year means how many days? அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். உனக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே? Year அப்படிங்கிறது a year is the time taken by the earth to make one revolution around the sun. Year நம்ம எதை சொல்கிறோம்? இந்த பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த நேரத்தை இதை வருடத்தை தான். இப்போ ஒரு பூமி வந்து ஒரு இதை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ அதை தான் ஒன் இயர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த பூமி வந்து சூரியன் வந்து அந்த பூமியை வந்து சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா 365 days. ஓகேவா? 365 days. அதே இது லீப் இயராக இருந்தது அப்படின்னா, லீப் இயர் அப்படின்னு இருந்ததுன்னா என்னது 366 days. ஏன் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மந்தில் 29 days ஃபோர் இயர்ஸ் ஒன்லி கம்ஸ். ஓகேவா? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பிப்ரவரியில் 29 ஒரு டேட் வரும். ஸோ அப்போ எப்போ வருதோ, பிப்ரவரியில் லீப் இயர் எப்போ வருதோ அப்போ மட்டும் என்னவா மாறும் அந்த இயரில் வந்து ஒரு ஒன் டே வந்து இன்க்ரீசஸ் ஆகும்போது 366 days. ஓகேவா? ஸோ அப்போ இயர் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அந்த இயரில் என்னென்ன யூனிட் ஆஃப் டைம் என்னென்னலாம் இருக்குது? ஒரு இயர், ஒன் இயர், இயரில் என்னது இருக்கும்? மந்த் இருக்கும். அந்த மந்தில் என்ன இருக்கும்? டே இருக்கும். டேனா வீக்கு, வீக்குனா டேஸு. அந்த டேயில் ஒன் ஹவர்னா என்னது? மினிட்ஸு, செகண்ட்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்க போடுறது தான் என்னது இயர்லி இயர். இது எல்லாத்த பற்றியுமே, இது எல்லாமே நமக்கு யூஸ்வலி டே பை டே லைஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படி தானே. இந்த இயருங்கிறது நம்ம ஒரு வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இயர் நியூ இயர் கொண்டாடுறோமா? நியூ இயர் ஏன்னு சொல்கிறோம், புது வருடம். இப்போ இந்த வருடம் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஒரு 365 days, 366 days. அப்போ அதை கால்குலேட் பண்ணுமா? அப்போ அந்த இயரில் எத்தனை மந்த்ஸ் இருக்குது, எத்தனை டேஸு, எத்தனை வீக்கு. ஸோ இதெல்லாமே நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படி தானே. இப்போ ஒன் இயர்ஸ் ஈக்குவல் டு 365 days. அப்போ அதில் ஒன் இயரில் வந்து ஹவு மெனி ஆஃப் மந்த்ஸு? 12 months. ஒன் மந்த்துக்கு 30 or 31 days. அதாவது ஜான்வரியில் 31, ஃபிப்ரவரியில் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். 1 28, லீப் இயர் மீன்ஸ் 29. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிப்ரவரி, மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 31, ஜூலை 30, ஆகஸ்ட் 31. ஸோ இதெல்லாமே நமக்கு தெரியும். அப்போ 30 31 days தானே வருது. ஒன் மந்த்னா 4 weeks அண்ட் ஃபியூ டேஸு. இப்போ எக்ஸாம்பிள் 30 days, 30 days எனக்கு ஃபியூ 4 weeks தானே வரும். 7 4 28, அப்போ 4 weeks, பேலன்ஸ் 2, அப்போ 2 days. இப்போ 31 எக்ஸ்ட்ரா எத்தனை டே வரும்? 3 days. ஓகேவா? அப்போ 1 week ஈக்குவல் டு 7 days. ஒன் லீப் இயர்னா 366 days. ஹவு கேன் வி ஐடென்டிஃபை தி லீப் இயர்? லீப் இயர் அப்படின்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஜென்ரலாக கொடுத்துருக்க இயரை 4 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நாட் ரிமைண்டர் எதுவுமே இல்லாமல் டிவைட் ஆகுது அப்படின்னா அது லீப் இயர். ரிமைண்டர் இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் ஏ லீப் இயர். இப்போ எக்ஸாம்பிள் 2016. ஓகேவா? இப்போ டிவைட் பண்ணலாமா? 5 4 20. நெக்ஸ்ட்டு 1 டிவைட் பண்ண மாதிரி 0 ஆட் பண்ணுறோம், 6. 4 4 16. ஸோ ரிமைண்டர் நமக்கு இங்கே என்ன வருது? 0. இப்போ என்னது 2016 இஸ் ஏ லீப் இயர். ஓகேவா? இது எது 2018 5 4 20 next 1 0 8 4 4 16. அப்போ 18 சப்ராக்டட் ஆஃப் 16, பேலன்ஸ் 2, ரிமைண்டர் 2. ஸோ 2018 இஸ் நாட் ஏ லீப் இயர். கொடுத்துருக்க இயர் இந்த நம்பரோ அதை 4 டிவைட் பண்ணுறோம், இட் இஸ் நாட் ரிமைண்டர். ரிமைண்டர் இல்லாமல் வந்தது அப்படின்னா அது லீப் இயர். ரிமைண்டர் வந்தது அப்படின்னா அது என்னது? இட் இஸ் நாட் ஏ லீப் இயர், அது லீப் இயர் இல்லை. அதே இது சென்ச்சுரிஸ், இன் சென்ச்சுரி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 100, லாஸ்ட்டு 2 0 வருது. இப்போ 1400, 1200, 1300 இதை நம்ம ஈஸியாக எப்படி
லீப் இயரா இல்லையா அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுனா, இப்போ சம் நம்பர்ஸ் கொடுத்துருந்தா ஃபோரால் டிவைட் பண்ணுறோம், செஞ்சுரிஸில் கொடுத்துருந்துச்சுன்னா 400 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா வித்தின் ரிமைண்டர் இல்லாமல் வந்தது அப்படின்னா லீப் இயர், ரிமைண்டர் வந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் எ லீப் இயர். ஓகே, இப்போ 1200 டிவைடட் பை 400, 3 4 12. ஸோ அப்போ இது என்னது, இட் இஸ் எ லீப் இயர். அது ரிலேட்டடாக உள்ள சம்ஸு, இப்போ எக்ஸாம்பிள் 19, இஃப் வெனஸ்டே ஃபால்ஸ் ஆன் 20th ஆஃப் டிசம்பர் 2017, வாட் இஸ் த டே ஆன் 8th ஜூன் 2018? ஆல்சோ சே த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் தீஸ் டூ டேஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 20th டிசம்பர் வந்து வெனஸ்டேயா, ஓகேவா, அப்போ 8th ஜூன் வந்து என்ன டே வரும் அப்படிங்கிருக்காங்க. ஸோ இங்கே 20th டிசம்பருங்கிறது 2018, ஓகே, இப்போ 2017 வந்து டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணுறோம், 2018 இப்போ ஆல்ரெடி டிசம்பர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஜான்வரி ஃபிப்ரவரி, ஃபிப்ரவரியில் லீப் இயர் மீன்ஸ் 29 டேஸ், ஆர்டினரி இயர் மீன்ஸ் 28 டேஸ். ஸோ அப்போ 2018 இஸ் ஏ லீப் இயர் ஆர் ஆர்டினரி இயர்? லீப் இயர் இல்லை, இப்போ ஆர்டினரி இயர்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஜனவரியில் 28 டேஸாக, இப்போ டிசம்பரில் இங்கே என்ன கொடுக்கா, 20th டே தான் என்னது, வெனஸ்டே, ஓகேவா. ஆல்ரெடி அப்போ 20th டே வெனஸ்டே அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற டேஸ் தானே பார்க்கணும், டிசம்பரில் 31 டேஸ். ஸோ அதில் எத்தனை டேஸ் இருக்குது, 20 டேஸ் ஃபினிஷ்டு, ஓகேவா. அப்போ 31 இங்கே ஆல்ரெடி 20, ஓகேவா, 11 டேஸ் தான் இருக்குது நமக்கு. 20th டே வந்து தான் என்னது, வெனஸ்டேன்னு கொடுத்துருக்கறனால. ஸோ அப்போ அந்த 11 அந்த 28 டேயும் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா என்னது, 12, ஓகேவா. ஆல்ரெடி இங்கே என்னது பேலன்ஸ், 31 இந்த 20 நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா பேலன்ஸ் 11 டேஸ் இருக்குது. இந்த 20th டே தான் வெனஸ்டேங்கிறனால 11 + 20th டே என்னது, 12. ஓகே, நெக்ஸ்ட் ஜான்வரியில் எத்தனை டே, 31. ஃபிப்ரவரி இட் இஸ் நாட் எ லீப் இயர் ஸோ 28 டேஸ். மார்ச் 31 டே, ஏப்ரல் 30, மே 31. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு, 8th ஜூனு தான் என்ன டே, அப்போ அதுக்கு முந்தின நாள் வர தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், ஓகேவா. இப்போ 8th ஜூனுங்கிறப்ப என்னது, 7 டேஸ், ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா, 7 + 1 = 8, 8 + 1 = 9, 9 + 1 = 10, 18 = 20, பேலன்ஸ் 2, 3 × 3 = 6, 9 = 11, 14, 15, 17, 170 டேஸ். ஸோ இப்போ நமக்கு டேஸில் கேட்டுக்கிறதுனால 1 week = 7 டேஸ். இந்த 170-ஐ 7 டிவைட் பண்ணுறோம், ஓகேவா. 2 7 = 14, நெக்ஸ்ட்டு 3 0, நெக்ஸ்ட்டு 4 7 = 28, லாஸ்ட்டு ரிமைண்டராக என்ன எத்தனை டேஸ் வருதுன்னு சொல்லிக்கா, 2 டேஸ், ஓகேவா. அப்போ 170 டேஸ்னா 24 weeks, 2 days, ஓகே. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வெனஸ்டே. வெனஸ்டேக்கு அடுத்து ரெண்டாவது நாள் என்ன நாள் வருதோ அதுதான் இந்த 8th ஜூன். இப்போ வெனஸ்டே அடுத்த நாள் என்னது, ஃபஸ்ட்டு டேனா ஃப்ரைடே, ஃபஸ்ட்டு டேனா தேர்ஸ்டே, செகண்டாக என்னது, ஃப்ரைடே. இப்போ 8th ஜூனுங்கிறது என்ன டேயாக இருக்கும், ஃப்ரைடேயாக தான் இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கா, 20th டிசம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 20th ப்ரீவியஸ் 19 கூட சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ 31 பரவங்கன்னா என்னது, 11, இது 2, 11 9 சப்ராக்ட் பண்ணு, 2 1, ஓகேவா. அப்போ 12 டேஸ் இருக்குது, ப்ரீவியஸ் டேயோடு அந்த நம்ம கால்குலேட் பண்ணால் 12. ஸோ நெக்ஸ்ட்டு டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எந்த டே கொடுத்துருக்கோ அதுக்கு ப்ரீவியஸ் டே வர நம்ம கால்குலேட் பண்ணுறோம். டேஸில் நமக்கு எந்த டேன்னு கேட்டுக்கிறோம், இதே இது எந்த மந்த்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்னது, 1 week = 12 டிவைட் பண்ணுறோம், ஓகே. எக்ஸாம்பிள் 10, மாலாஸ் டேட் ஆஃப் பர்த் இஸ் 20/11/1999, வாட் இஸ் ஹர் ஏஜ் ஆன் 5/10/2008? அதாவது மாலாவோட பர்த், டேட் ஆஃப் பர்த் அவள் எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 20/11/1999. இப்போ அவங்களோட ஏஜ் என்ன, எப்போ கேட்டிருக்காங்க, 5/10/2018 அவங்களுடைய ஏஜ் என்னவாக இருக்கும்.
ஸோ எப்போவுமே கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து தான் ஸ்மாலஸ்ட் நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நவ டேஸ் இப்போ அவங்களுடைய ஏஜ்லேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இப்போ என்னது, இயர் வந்து 2018 இயர், மந்த்து டேட்டு. ஸோ இயர் 2018 மந்த்து 10 டேட்டு 5 ஓகேவா. நெக்ஸ்ட் அந்த இயர் 1099 மந்த்து 11 டேட்டு 20. ஸோ 5 20 சப்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ இங்கேருந்து பேரம் வாங்குகிறோம். ஸோ நமக்கு டேட் டேட் எல்லாமே 30 or 31 டேஸ் ஓகேவா, 30 or 31 டேஸ். நவம்பர் அக்டோபர் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும், 30. ஸோ நம்ம பேசிக்காக 30 or 31 அப்படின்றதுனால 30 எடுத்துக்கிறோம். இப்போ 30 + 5 = 35. இந்த 35 20 சப்ராக்ட் பண்ண எனது 15. ஸோ ஆல்ரெடி இங்கே 10 மந்தில் 10 இருக்குது. இங்கே ஒன்று பேரை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்னதான் இருக்கும், 9. இப்போ 9 - 11 சப்ராக்ட் பண்ண முடியாது, முடியாது. அப்போ இங்கேருந்து பேரோ வாங்குகிறோம். நமக்கு மந்தில் என்னது 12 மந்த்ஸ், எல்லாமே நமக்கு ஈக்குவலாக 10 10 எடுக்கக்கூடாது. இங்கே டேட்டு வந்து 30ங்கிறதுனால 30 நம்ம பேரோ வாங்குறப்ப 30 + 5. மந்த்துங்கிறப்ப என்னது ஒன்லி 12 மந்த்ஸ். அப்போ 9 + 12 என்னது 21. 21 - 11 சப்ராக்ட் பண்ணால் 10. ஸோ இங்கே பேரோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வருஷத்துலேருந்து கடன் கொடுத்தாச்சு. அப்போ என்னது 2017. இப்போ 99 2017 ஆல்ரெடி 2000 2017 7 இயர்ஸ். 99 - 2000 1 இயர். அப்போ 17 + 1 18 இயர்ஸ். அப்போ இப்போ மாலாஸ் ஏஜ் 18 இயர்ஸ் 10 மந்த்ஸ் 15 டேஸ். ஓகேவா. ஸோ இதை நீ எப்படி கால்குலேட் பண்ணலாம், சி நவ டேஸ் இப்போ உன்னை இன்றைக்கி உன்னுடைய ஏஜ் இப்போ உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த வருஷத்தை போட்டு உன்னுடைய ஏஜ் கால்குலேட் பண்ண, இப்போ இந்த டேட்டை போட்டுட்டு நீ எப்போ பிறந்தியோ அதுலேருந்து கழித்து பார்த்தோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸு சப்ராக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உன்னுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு திஸ் ரிலேட்டட் சம்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் 2.2. கன்வெர்ட் தி ஃபாலோயிங். எதா கன்வெர்ட் பண்ண, கன்வெர்ட் அப்படின்னா மாற்றுதல். எதா மாற்ற போகிறோன்னா மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்ற போகிறோம். 20 minutes into seconds. ஸோ ஆல்ரெடி யூ நோ, வி நோ தட் 1 minute = 60 seconds. நமக்கு தெரியும் 1 minute = 60 seconds. அப்போ இங்கே என்ன கொடுக்கா, 20 minutes. அப்போ 20 into 60, ஹவு மெனி ஆஃப் 0 2 0 1 2. ஸோ யூ புட் தி 0 ஆன் லாஸ்ட் 2 digits. 6 2 = 12, 1200 seconds. ஓகே. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் மினிட்ஸ் கன்வெர்ட்டட் டு செகண்ட்ஸ் ஃபினிஷ்டு. செகண்ட் ஒன் 5 hours 35 minutes 40 seconds into seconds. ஸோ எல்லாத்தையும் ஏதாவது மாற்றணும், செகண்ட்ஸ். ஸோ 40 seconds ஆல்ரெடி கிவன் ஃபார் செகண்ட்ஸ். டோன்ட் சேஞ்ச் ஃபார் திஸ் டேர்ம். இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லுக் அட் திஸ் மினிட்ஸ். 1 minute = 60 seconds. ஆல்ரெடி யூ நோ 1 minute = 60 seconds. இப்போ 1 minute 35 into 60. நெக்ஸ்ட் 5 hours. 1 hour = hour minutes seconds. 1 hour அப்படின்னா 60 minutes. ஓகேவா. இப்போ 1 minute = 60 seconds. 60 into 60 3600 seconds. இப்போ 5 hours 35 minutes 40 seconds = 5 into minutes seconds மாற்றினா 3600 + 35 into 60 + 40 0 0 5 6 30 பேலன்ஸ் 3. 5 3 15 15 + 3 18. ஸோ 18,000 ப்ளஸ் ஹவு மெனி ஆஃப் 0 1 0 இப்போட்டு 0. 6 5 30 0 பேலன்ஸ் 3. 6 3 18 18 + 3 21 + 40. ஸோ ஆட் பண்ணலாமா, 18,000 2,140. இப்படி தான் ஆட் பண்ணணும் நீ. 18,000 2,140 ராங் மெத்தட். ஈவன் 1 digit மீன்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் மீன்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் தௌசண்ட் பிளேஸ் 10,000 பிளேஸில் தான் ரைட் பண்ணு. ஓகேவா. 0 4 1 8 + 2 10 0 பேலன்ஸ் 1 2. ஸோ 20,140 seconds. ஓகே. நெக்ஸ்ட் 3 1/2 hours into minutes. ஃபஸ்ட் ஒன் கன்வெர்ட்டட் டு செகண்ட்ஸு.
செகண்ட் என்ன கொடுத்துருக்கோம் மினிட்ஸ், ஹார்ட்ஸை வந்து மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். த்ரீ ஹார்ட்ஸு, த்ரீ ஒன் பை டூ, ஒன் பை டூ மீன்ஸ் ஹாஃப் அன் ஹவர், ஹாஃப் அன் ஹவர்னா சிக்ஸ்டி மினிட்ஸ், ஹாஃப் அன் ஹவர் சிக்ஸ்டி தேர்ட்டி மினிட்ஸ், சிக்ஸ்டியில் ஹாஃப் அன் ஹவர் எவ்வளவு தேர்ட்டி மினிட்ஸ். இப்போ ஒன் ஹவர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி மினிட்ஸ். இப்போ ஒன் த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டி ப்ளஸ் தேர்ட்டி மினிட்ஸ், த்ரீ சிக்ஸ் ஆர் ஒன் எயிட்டீன், ஒன் எயிட்டி ப்ளஸ் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மினிட்ஸ் இன்ட்டு ஹார்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்கா அப்படின்னா ஹவர்ஸ்லேருந்து ஹவர்ஸ் டூ மினிட்ஸ், ஓகேவா, மினிட்ஸ் டூ செகண்ட்ஸ்னால் மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மினிட்ஸ் டூ ஹவர்ஸ், ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், மினிட்ஸ் டூ ஹவர்ஸ்னால் டிவைட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மினிட்ஸ் டூ ஹவர்ஸ், அப்போ என்னது எதால் டிவைட் பண்ணுவோம், சிக்ஸ்டியால் தானே டிவைட் பண்ணுவோம், ஓகேவா. அப்போ சிக்ஸ்டியால் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஒன் மினிட் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை சிக்ஸ்டி ஹவர்ஸ், ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிவைடட் பை சிக்ஸ்டி, பை ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல் எயிட்டியாக டிவைட் பண்ணுறோம். ஒன் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ், டூ சிக்ஸ் ஆர் டுவெல், த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன், நைன் சிக்ஸ் ஆர் ஃபிஃப்டி ஃபோர், ஓகேவா. இப்போ ஃபிஃப்டி எயிட், டென் சிக்ஸ் ஆர் சிக்ஸ்டி, அப்போ ஃபைவ் எயிட்டி அபோவ் சிக்ஸ் ஹண்ட்ரட், அதனால் நைன் சிக்ஸ் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி, சப்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ். அப்போ நைன் ஹார்ட்ஸ், பேலன்ஸ் ஏதோ அதுதான் மினிட்ஸ். அப்போ நைன் ஹார்ட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் இன்ட்டு ஹார்ட்ஸ். இப்போ செகண்ட்ஸை எதா சேஞ்ச் பண்ணோம், ஹார்ட்ஸு, செகண்ட்ஸை ஹார்ட்ஸாக சேஞ்ச் பண்ணோம், மினிட்ஸை ஹார்ட்ஸாக சேஞ்ச் பண்ணால் டிவைடட் பை சிக்ஸு, செகண்ட்ஸை ஹார்ட்ஸ் மீன்ஸ் செகண்ட்ஸ் டூ மினிட்ஸ், மினிட்ஸ் டூ ஹார்ட்ஸ், ஸோ டிவைடட் பை சிக்ஸ்டி, டிவைடட் பை சிக்ஸ்டி, சிக்ஸ்டி இன்ட்டு சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணுறோம். டூ ஜீரோ டூ ஜீரோ கேன்சல், சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ், ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர், பேலன்ஸ் ஒன், டூ சிக்ஸ் ஆர் டுவெல், ஒன் சிக்ஸ் இஸ் சிக்ஸ், செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ, ஸோ செவன் ஹார்ஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு வேர்ட் ப்ராப்ளம்ஸ், த டியூரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்டு ஃபை தி ஃபார்மர் ஃபார் இஸ் பம்ப் செட் ஆன் மண்டே அண்ட் டியூஸ்டே ஹேஸ் 7 hours 20 minutes 35 seconds and 3 hours 44 minutes 50 seconds respectively. Find the total duration of consumption of electricity. இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குதுல, இப்போ நம்ம மேக்ஸிமம் வயல்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிரும் அப்படின்னா அங்கே ஒரு மோட்டர் வச்சுருப்பாங்க அப்படி தானே, ஒன் ஹவருக்கு இவ்வளோ ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பேன். இப்போ அதனால் ரெண்டு நாள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பம்பு செட்டு, அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா பம்பு செட்டு, ஒரு தொட்டி மாதிரி கட்டி வச்சு அதில் வந்து மோட்டரை போட்டுவிட்டோம்னா தண்ணி வந்து விழுகும், ஓகேவா. கிராமத்துலலாம் இருக்கும் அந்த தண்ணியில் வாய்க்கா வெட்டி வச்சா அது எந்த கொள்ளைக்கு தேவையோ அங்கேருந்து குவாச்சிக்கிடுவாங்க, ஓகே. அதேமாதிரி மண்டே வந்து எவ்வளோ நேரம் இது பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பம்பு செட்டை 7 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் 35 செகண்ட்ஸும், டியூஸ்டே வந்து 3 ஹவர்ஸ் 44 மினிட்ஸ் 50 செகண்ட்ஸுக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து எவ்வளோ கன்சம்ஷன்னால் எவ்வளோ இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். அப்போ டியூரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆன் மண்டே, மண்டே எவ்வளவு 7 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் 35 செகண்ட்ஸும், டியூஸ்டே 3 ஹவர்ஸ் 44 மினிட்ஸ் 50 செகண்ட்ஸுக்கும். ஸோ இப்போ தண்டே ஆட் பண்ணலாமா, 5, 5 ப்ளஸ் 3 8, 4, நீ எப்போவும் பேசிக்காக ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ், 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ், ஓகேவா. ஸோ அப்போ செகண்ட்ஸுங்கிறது ஒன்லி 60க்குள்ளே தான் இருக்கணும், அபவ் 60 வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பிரிக்கலாம், இப்போ 85 எப்படி பிரிக்கலாம், 60 ப்ளஸ் 25, நெக்ஸ்ட் 64 60 ப்ளஸ் 4, அப்போ இங்கே 60 செகண்ட்ஸுங்கிறது 1 மினிட்டா, 60 செகண்ட்ஸுங்கிறது 1 மினிட். இப்போ ஆல்ரெடி இங்கே என்னது பேலன்ஸ் 4 இருக்குது, அப்போ 4 ப்ளஸ் 1 5 மினிட்ஸ், ஓகேவா. அப்போ 60 மினிட்ஸுங்கிறது 1 ஹவர், அப்போ இங்கே 60 மினிட்ஸுங்கிறது எதாக மாறுது 1 ஹவர், அப்போ 11 ப்ளஸ் 1 12 ஹவர்ஸ், அப்போ 12 ஹவர்ஸ் 5 மினிட்ஸ் 25 செகண்ட்ஸ். தட்ஃபோர் த டோட்டல் டியூரேஷன் ஆஃப் கன்சம்ஷன் இஸ் 12 ஹவர்ஸ் 5 மினிட்ஸ் 25 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் 10 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் 35 செகண்ட்ஸ் ஃப்ரம்
12 hours 18 minutes 40 seconds subtract பண்ணுமா from னா என்னது second to first hours minutes seconds 12 hours 18 minutes 40 seconds next 10 hours 20 minutes 35 seconds 40 subtracted 35 5 so subtract பண்ணியாச்சு so 18 ல 20 subtract பண்ணா so இங்க இருந்து பேர் வாங்குனா minutes னா என்ன 1 hours equal to 60 minutes so 60 plus 18 அப்ப அந்த 60 ல 20 subtract பண்ணா என்னது 40 40 plus 18 58 so இங்க பேர் கொடுக்கும்போது இது எதாவா மாறிது 11 11 ல 10 subtract பண்ணா 1 அப்ப 1 hour 58 minutes 5 seconds okay va next change the following into 12 hour format இப்ப நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் அப்பதான் 24 hours எப்படி பாத்திருக்கோம் அப்படினா 12 hour format 12 am anti meridian 12 post pm post meridian anti meridian அப்படிங்கிறது night 12 o'clock to afternoon 12 o'clock anti meridian am ஓகேவா ஆஃப்டர்நூன் 12 ஓ கிளாக்ல இருந்து நைட்டு 12 ஓ கிளாக் வர்றது உள்ள எல்லாமே என்னது பிஎம் போஸ்ட் மெரிடியன் ஓகே இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹவர்ஸ் 24 ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க அது 12 ஹவர்ஸ் ஃபார்மெட்டில் ஏஎம்மா பிஎம்மான்னு மாற்றணும் இப்போ 2 ஹவர்ஸ் 2ங்கிறது என்னது 24 ஹவர்ஸில் என்னது வென்லி 2 அப்படின்னா 2 ஏஎம் தானே 2 ஏஎம் 8:45 ஹவர்ஸ்னால் 8:45 ஏஎம் இப்போ 21னு வந்துருச்சு இப்போ இதுதான் என்னது மேக்ஸிமம் 13க்கு மேலே வர்றது எல்லாமே என்னது பிஎம் இப்போ 21 அப்போ 24ல ஓகேவா 24 ஹவர்ஸில் இப்போ ஆல்ரெடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 20:10 அப்போ 21:10ல எதை நம்ம இதுனா 12 ஹவர்ஸை சப்ராக்ட் பண்ணலாமா சப்ராக்ட் பண்ணோன்னா 10 ஸோ பேரை வாங்கினா என்னது பேரை வாங்கினா 11 11ல 2வை சப்ராக்ட் பண்ணேன் 9 ஸோ அப்போ என்ன டைம் என்னது 9:10 PM 11:20ங்கிறது ஒரு டைம் தான் அப்போ 11:20 AM இங்கே ஜீரோன்னு கொடுத்துருந்துச்சுன்னா எனக்கு 12 midnight இது 24 ஹார்ஸ் எல்லாமே ஜீரோவாக கொடுத்துருந்துச்சுன்னா அது 12 midnight ஆர் 24 ஹார்ஸ் ஸோ கன்வெர்ட் பண்ணுறது தெரியுதா ஹவர்ஸில் கொடுத்து ஹவர்ஸில் கொடுத்துருந்தாங்கனாலே அது எல்லாமே என்னது 24 ஹவர்ஸ் ஃபார்மெட்டு ஸோ அந்த 24 ஹவர்ஸ் ஃபார்மெட்டை நம்ம எதாக மாற்றுறோம்னா 12 ஹவர்ஸ் ஃபார்மெட் 12 ஹவர்ஸ் ஃபார்மெட்னா ஏஎம் பிஎம் ஓகேவா ஸோ இப்போ எல்லாமே 2:04 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அது எல்லாமே ஏஎம்மாக தான் இருக்கும் அபவ் 13:13க்கு மேலே எல்லாம் இருக்குது அப்படின்னா அது என்னது பிஎம் ஓகே அப்போ கொடுத்துருக்க என்ன டைம் கொடுத்துருக்கோம் அதில் 12 சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா இது ரயில்வே டைமும் இது நம்ம நார்மல் டைம் எப்படி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது ஓகே இந்த பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்